அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கில் அவருக்கான தண்டனை அவர் குற்றவாளி என்று அறிவித்த இந்த இரண்டையுமே உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. இதனால் அவருடைய அவர் இழந்த எம்எல்ஏ அமைச்சர் பதவி மீண்டும் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இந்த சொத்து குவிப்பு வழக்கு சார்ந்து 1.36 கோடி ரூபாய் அதற்கான கணக்கு என்பது சரியாக இல்லை, அதற்கு முன்பாக சிறப்பு நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு என்பது முறையாக கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் அவர் கன்விக்டட் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஆனால் அவர் கைதாவதிலிருந்தான விலக்கு என்பது நேரில் சரணடைவதற்கிலிருந்து 30 நாட்கள் விலக்கு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் தான் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருந்தார். அவரும் அவருடைய மனைவி இருவருக்குமான அந்த தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையோடு அவர் அங்கு சென்றிருந்தார். உச்சநீதிமன்றம் நேற்று விசாரித்த பிறகு இதற்கான இந்த நிறுத்தி வைப்பு என்பதை அதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இதில் மிக முக்கியமாக அடுத்ததாக எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், அவருக்கான தண்டனை மட்டுமல்லாமல் கன்விக்ஷனும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவருடைய அந்த எம்எல்ஏ பதவி மீண்டும் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கடந்த வாரம்தான் அவருடைய தொகுதியான திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியானது. தற்பொழுது என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்த விளக்கங்களை சட்ட நிபுணர்களிடம் எழுப்பும் போது இதற்கான ஒரு நிவாரணத்தை அவர் நேரடியாக நீதிமன்றத்திலோ அல்லது சட்டப்பேரவை செயலகத்தை தொடர்பு கொண்டோ பெறலாம் என்ற ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் திமுக தரப்பில் சொல்லும் போது உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவின் அடிப்படையில் அவர் தன்னுடைய பதவியை மீண்டும் பெறுவதற்கு தகுதியாகிறார், அதனால் நேச்சுரலாகவே அவருக்கு கிடைத்துவிடும். ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஆர்டர் காப்பி கிடைக்க பெறும் வரைக்கும் சட்டப்பேரவை செயலகம் அதற்காக காத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதில் என்ன முடிவெடுக்க போகிறது? தேர்தல் ஆணையம் அந்த வேக்கன்ட் என்று அறிவித்ததை விட்ரா செய்ய வேண்டிய ஒரு தேவை தற்போது எழுந்திருக்கிறது. இதுதான் அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மற்ற நியூஸ் அண்ட் வியூஸ் செய்திகளுக்கு செல்வதற்கு முன்